ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். காய்ஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுக்காக ஏதோ கொழுக்கட்டை கடலை அது இதுன்னு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். எங்கே மீன ஒருத்தர் இருப்பானே இந்த இதுக்கு பின்னாடி, எங்க எக்ஸ்பிளைன் பண்ணு வந்து என்னென்ன பண்ணுறேன்னு. விநாயகருக்கு கொழுக்கட்டை, மோதகம், இது வடை. வடையா? வடை கொஞ்சம் நம்ம செய்வோமே. சரி, இது அதுக்குள்ள வைக்கிற பூரணம், கொழுக்கட்டை பூரணம். பூரணம் இது கடலை அவிச்சு வச்சிருக்கு, நீ தான் தாளிக்கணும். ஒன்று கூடு விநாயகர் சாப்பிடும் போது நீ சாப்பிட்டு பார்க்க முடியா? பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. மூக்கு மட்டும் ஒட்டுனா சரி. கடலை எனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுவாருன்னா, ஏதோ அந்த உரைப்பான மிளகாய் அது இதெல்லாம் போட்டு சிவப்பு கலரில் ஒரு மாதிரி ஏதோ பண்ணி எடுப்பார். அது சாப்பிட்டா செம காரசாரமாக நல்லா இருக்கும். இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆ, பொங்கல் இதில் அந்த இதெல்லாம் முந்திரி பட்டாவை அதானே. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சாமி கும்பிடணும். எனக்கு சாமி கும்பிட்றதுனா ஒரு அலாதி சந்தோஷம். இந்த புகையெல்லாம் போட்டு, சாம்பிராணியெல்லாம் போட்டு, அப்படியே விளக்கெல்லாம் பற்ற வச்சு ஒரு மினி கோயில் மாதிரியே ஆயிரும் வீடு. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். இன்றைக்கி மிஸ்டி வந்துச்சு காரமாக லஞ்சு சாப்பிட்டு முடிய. என்ன மிஸ்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்லையான்னு கேட்க, சீச்சி இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல. ஐயோ பரவாயில்லையே, திருந்திட்டாலே, ஐஸ்கிரீம் வேணான்றாலேன்னு பார்த்தா, ஏன் வேணாம்? ஏன்னா ஆன்ட்டி ஏதோ புது புது ஐட்டமெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம் தின்னா அதெல்லாம் திங்க முடியாது. அதனால் எனக்கு ஐஸ்கிரீம் வேணான்ட்டு பாருங்களேன், ஆன்ட்டிக்கு வேலை கூடையான்னு சொல்லி டக்கு டக்குன்னு செய்து. அப்பா இவ்வளோ பாசமானு பார்த்தா ஆன்ட்டிக்கு வேலை கூட இல்லை, இவங்களுக்கு 6 மணி ஆனால் பசிக்கும். ஆன்ட்டி என்ன செய்கிறது, நம்மளே எடுத்து செய்வோன்னு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணுறீங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பார்த்தீங்களா, கண்டென்ட் தருவாள்னு அரை பக்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் மிஸ்டி வந்து ஒரு 1/2 hour மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், பார்த்தியா இப்போ இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுன்னும் போது, ஆ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இவ்வளோ அப்போ திருத்த முடியாதுன்ட்டு நான் வந்துட்டேன். என்ன நெய் ஊத்துறியா? முந்திரியும் திராட்சை. ஸோ இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் மிஸ்டி கொழுக்கட்டையில் பூர்ணமெல்லாம் வச்சு அமுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சாமிக்கு பூ வாங்கியாச்சா? ஓகே ஓகே, பூ வாங்க மறந்துட்டோமோ அப்படின்னு யோசித்தேன். ஸோ எல்லாம் ரெடி, வாழைப்பழம்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் அம்மா வந்து பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி சாம்பிராணியெல்லாம் போடும்போது அப்படியே ஒரு கோயிலுக்கு போன ஃபீல் கிடைக்குமா? உங்களையும் கூப்பிட்டு போகிறேன் வாங்க. பொங்கல் செய்ய சொன்னா சட்டிக்கு மேல படுத்துட்டா. பொங்கல் செய்ய சொன்னா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கு, என்னாச்சு? ஏதோ சொதப்பிட்டான் போல இருக்கு. நான் பயந்துட்டேன், என்ன சட்டிக்கு மேல ஏறிட்டேன். ஆ, இதுக்கு பேர் என்ன? சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல். காய்ஸ், பொங்கல் ரெடி ஆகி விட்டது. ஆஹா, என்னென்ன ஐட்டம்னு பாருங்களேன். கார சாரமாக கடலை, அப்புறம் இனிப்புக்கு பொங்கல், அப்புறம் மோதகம் கொழுக்கட்டை, அது அதுக்கப்புறம் காரசாரமாக வடை, ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம். அப்போ இன்னைக்கு டின்னர் கேன்சல். இதான் டின்னரு. மிஸ்டி யோசிக்குது, யாரை கேட்டுறா டின்னரை கேன்சல் பண்ணீங்க? அதானே உன் மைண்ட் வாய்ஸு. ஓகே, கடலை செய்ய போகிறார். கடலை என்னடா வெடிக்குது, பரபரப்பா இல்லாம மெதுவா செய். இந்த கடலை சாப்பிடும்போது வர்ற அந்த ஸ்மெல்லு வந்து இப்பயே வருகிறது. கைஸ் பார்த்தீங்களா, அந்த காரத்துக்கு பொடி போட்டாச்சு. இப்போ அப்படியே ஒரு ரெட்டு கலர்ல அப்படியே மாறிக்கிட்டு வரும். ஐயோ ஐயோ, இந்த தீபாவளி பொங்கல் அந்த பண்டிகை நாள் ஞாபகம் வருதுங்க இந்த ஸ்மெல்லை பார்க்கும்போது. காய்ஸ், மிஸ்டி வந்து நான் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் தனியாக ஒரு கொழுக்கட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்னடின்னு கேட்கும்போது,
என்னத்த குட்டி குட்டியாக சாப்பிட்டுக்கிட்டு நான் ஏன் சைஸுக்கு ஒன்று செஞ்சுக்கிறேன்னு ஒன்று செஞ்சுருக்கு பாருங்க. பிள்ளையாருக்கு கூட இவ்வளோ பெருசு வைக்கலைங்க, பிள்ளையாருக்கு கூட குட்டி தான், மிஸ்டிக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக செஞ்சு வச்சுருக்கு பாருங்க. எனக்கு இதை பண்ணி சாப்பிட்ருவேன். ஓகே காய்ஸ், இங்கே எல்லாம் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த டைமில் நம்ம போய் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சாமியை டெக்கரேட் பண்ணும்போது அம்மா கூப்பிடுவாங்க, அப்போ வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களையும் கூட்டு வந்து எங்கள் மினி கோயிலை காட்டுறேன். காய்ஸ், எல்லா ஐட்டமும் செஞ்சாச்சு, செஞ்சு டேபிள் எடுத்து வச்சுருக்காங்க. மோத அது என்ன என்னென்னு காட்டிடுறேன் வாங்க. மோதகம், கொழுக்கட்டை, வாழைப்பழம், காரமான கடலை, சக்கரை பொங்கல், உளுந்து வடை. நீங்கள் கேட்கலாம், என்னடா கலவர பூமி மாதிரி இருக்குது வடைன்னு. இவர் வடை கொஞ்சம் அப்படி தான் செய்வார். இவருக்கு வடை ஷேப்பில் வராது. நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஏலியன் பார்த்துருக்கீங்களா? ஏலியன் பார்த்தீங்களா? இவருக்கு பாம் வச்ச வடை, பாம் வச்ச அந்த வெடித்து செதறும் இல்லை, அப்படி செதறும் போது பாதியில் எடுத்து வரவும் நல்ல வடை இருக்கு எடுத்து காட்டுங்கிறான். இது ஒன்று வடை மாதிரி வந்திருக்கு. எனிவேஸ், ஓகே, நமக்கு அது கூட செய்ய தெரியாதுல்ல, அதனால் பரவாயில்ல. ஓகே, இப்போ என்னென்னா 6 மணி ஆகுது. மிஸ்டி வந்து சாம்பிராணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் புகை போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம போய் நல்லா சல 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 சலன்னு காலையிலே குளிச்சாச்சு, பட் இப்போ சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவோமே அப்படின்ட்டு சல 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 சலன்னு குளிச்சுட்டு வந்து ஊர் திருவிழாப்பா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வந்து வீடு ஃபுல்லாக புகையடிச்சு விட்டுட்டு கணபதிக்கு 2 வடையை வச்சுட்டு அவர் பேரை சொல்லி மிச்சத்தில் நம்ம சாப்பிடுவோம். சரி, இப்போ எல்லாம் ஒன்றா போய் குளிங்க, எல்லாம் போ போ போ, குளி குளி குளி. முத நம்ம குளிச்சுட்டு வந்துடும். குளிச்சுட்டு வந்தாச்சு, நல்லா தலைக்கெல்லாம் குளித்து புது சொக்காயெல்லாம் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டாகிட்டு வருது. ஒரு 6:30 இருக்கும். இப்போ வீடு வந்து கோயில் மாதிரி மாறப்போகுது. அங்கே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஃபஸ்ட்டு போக போடணுமா? ஓகே, சாம்பிராணி போட்டுருவோம். நாங்கள் என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு அம்மா படையல் வைக்க போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கணபதி சிலையே இருக்குது. ஸோ அவருக்கு தான் இன்னைக்கு படைத்திருக்கிறோம். குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, குருக்கள் வரார் வழிவிடுங்கோ.
ஓகே காய்ஸ், இப்போ எல்லாரும் ஆவலோட நான் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அம்மா வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்வீட்டெல்லாம் பரிமாறி இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். காய்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி சாட்டர்டே ஆயிடுச்சா, ஸோ நம்ம அப்படியே போயிட்டு ஹாட் ஸ்டாரில் குக் வித் கோமாளியை போட்டுட்டு அப்படியே ஏசியில் இருந்து அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் சாப்பிட்டோம்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இனிதே நிறைவடைகிறது. ஓகே, இப்போ நம்ம விநாயகருக்கு படைச்சிட்டோம். இப்போ அவரை கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுப்போம். அவருக்கு கொஞ்சம் நம்ம இருந்தால் கூச்சப்பட்டுக்கிட்டு சாப்பிட மாட்டார். நம்மளாம் ரூமுக்குள்ளே போவோம், அவர் சாப்பிடட்டும், மிச்சத்தை வந்து நம்ம நைட்டுக்கு அப்புறம் ஆட்டையை போட்டு திம்போம். அதை வடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆச்சரியம், வடை இன்னைக்கு நல்லா வந்திருக்கு. சேப்பு தான் ஓவர் அடி வாங்கியிருக்கே தவிர. நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு காரம் சாப்பிட்டோமா, இப்போ பொங்கல் ஒரு ஸ்வீட்டு. எனக்கு எதுவுமே ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காது. இதில் அளவாக எனக்கு ஏற்ற மாதிரியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம கடலை சாப்பிட்டு பார்ப்போம். கடலை கொஞ்சம் காரமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. காரமும் ஸ்வீட்டும் அப்படியே மாறி மாறி சாப்பிடும்போது நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, கடலையை காட்ட மறந்துட்டேன். அடுத்தது இந்த மெயின் மேட்டர், மோதகம். என்னோடய மீட்டரை விட 0.5% சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, பட் நல்லா இருக்குது. இந்த காரமான கடலையை சாப்பிட்டு இதை சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இப்போ மறுபடியும் காரம். ஃபைனலாக த மெயின் ஐட்டம், இது எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் கடலை எடுத்து, கடலையோட பழம் சாப்பிடும் போதும் ஒரு டேஸ்ட்டு, பொங்கலோட வாழைப்பழம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆச்சரியம், இன்னைக்கு யூஸ்வலாக இவர் 5 ஐட்டம் செஞ்சால் அதில் 4 ஐட்டம் சொதப்பும், ஒன்று நல்லா இருக்கும். இன்னைக்கு யார் முகத்தில் முடித்தானோ தெரியலை, யார் காலையில் எழும்பும்போது யாராவது கண்ணாடி போட்டவங்க முகத்தில் முடிச்சிருப்பான், அதனால் இன்றைக்கி எல்லாம் நல்லா வந்துருச்சு. ஏன் இதே மாதிரி டெய்லி செய்ய மாட்டேங்க லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம்? விநாயகருக்கு ஏதாவது ஸ்பெஷல்னா மட்டும் நல்லா செய்கிறது. நானும் அவர் மாதிரி தான் இருக்கேன், டெய்லி செய்ய நல்லா நல்லா வருந்தானே. எப்பயாவது தான் குழப்பம் மாற்றி சொல்கிறேன், எப்பயாவது தான் நல்லா வரும், டெய்லி குழப்பிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ கையை கொடு. அங்கே ஒருத்தர் பாருங்களேன், இதோ நாங்கள் ரெண்டு பேரும் தனி குடும்பம் மாதிரியும், அவர் அகதி முகாமில் வந்து அகதி மாதிரியும். வாடா முன்னாடி. ஓகே காய்ஸ், இதான் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி ஒரு மினி செலிப்ரேஷன். விநாயகருக்கு எல்லாம் படைச்சாச்சு, இப்போ எப்படா ஹாஃப் அன் அவர் ஆகுது இல்லைன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போய் அவர்கிட்ட பிடிக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லா வேலையும் பார்த்தது. எவ்வளோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். காது கொடுக்குறேன். ஓ, காதை நீயே வச்சுக்க. கடலை கொடு. வடையும் கடலையும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு. அட்டகாசம். இப்போ நான் சொல்கிற வாக்கியத்தை சொன்னீங்கன்னா வீடியோவை முடிச்சிடலாம். கணபதி பாப்பா போரியா. இப்போ ஒரு மாதிரி பொண்ணு போத. அடுத்தது நமக்கு விநாயகருக்கு அப்படின்னா விநாயகருக்கு ஜெய் ஆஞ்சநேயர். மிஸ்டர் சொல்லுது விநாயகருக்கு சாமியே. இங்க விநாயகருக்கு அப்படின்னோடனே அரோகர் அப்படின்றீங்க. அதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கிறோம். நாளைக்கு வேற வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கணும். ரெடி? விநாயகருக்கு அரோகர.